சொந்த தாயை எரித்து கொலை, 4 வயசு 4 மாத பொண்ணை வந்து செவுத்தில் அடித்து கொலை, கட்டின மனைவியை துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து கொலை, அப்பாவை தூக்கு மாட்டி சாவடிக்கிறான் பையன். அது போதை இந்த எலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது சார். நான் சொல்கிறேன் இங்கே நடக்குது சரி பண்ணா ஆ அங்கே இல்லையா? என்ன குஜராத்தில் ஒரு போதைப் பொருளை பெரிய ஒரு இது பிடிக்கிறாங்க. முதுரா போர்ட்டில் எங்கேருந்து வந்து சார்? வெளிநாட்டிலேருந்து வந்து. எங்கே போகிறதுக்காக வந்துச்சு? அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, அப்புறமா அதை போய் டெலீட் பண்ணுறீங்க. ஒரு அமைச்சர் ஸ்கூலுங்களில் காலேஜுங்களில் போதைப் பொருள் விற்கிறாங்களா இல்லையா? போயிட்டு சார். ஆ நடந்துட்டு சார். ஏன் பயப்படுறீங்க? நீட்டை கொண்டு வராதே கொண்டு வராதேன்னு. ஆனால் அவங்க வீட்டு பசங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் போய் படிப்பாங்க. நாதஸ் மீனியர்களுக்கு வணக்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர வேலையை மக்கள் சார்ந்த பல கேள்விகள் இருக்குது. அதை ஆளும் மத்திய அரசின் கட்சியாக இருக்க பாஜகவோட துணைத் தலைவர் நாரேந்திர மோடி சார்கிட்ட கேட்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ் அதிரடியாக ஒரு சில அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்கு. மத்திய அரசு சார்பாகவும் ஒரு சில நலத்திட்டங்கள் வழங்கிட்டு இருக்காங்க. இது தேர்தல் நேரத்தில் இது மக்களை திசை திருப்பும் வகையாக இருக்கு. இப்போ காங்கிரஸ் அறிவிப்பெல்லாம் போன முறை கூட பார்த்தோம். சென்ற தேர்தலில் கூட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. ஆனால் அதை எல்லாம் மக்கள் ஏற்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சும்மா ஏதோ ஒரு பெயருக்காக ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது வேறு. ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து சிந்திப்பவர்களையானால் வெறும் இலவசங்களை அறிவிப்பதனால் மட்டுமே ஒரு கட்சி வென்றுவிட முடியும் என்று நினைத்தால் அது இனி நடக்காது. ஏனென்று சொன்னால் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் பெருக்குவதன் மூலமாக மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு கடந்த 10 வருடங்களில் சென்றடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் பேச வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி ஏதோ மக்கள் இலவசங்களுக்கு மயங்கி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது நடக்காது. தினந்தோறும் சட்ட ஒழுங்கு வந்து டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையில் 1 மாதத்தில் எத்தனை 100 பேர் செத்து போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் செத்து போகிறாங்க? சொந்த தாயை எரித்து கொலை, 4 வயசு 4 மாத பொண்ணை வந்து செவுத்தில் அடித்து கொலை, கட்டின மனைவியை துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து கொலை, அப்பாவை தூக்கு மாட்டி சாவடிக்கிறான் பையன். பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் பேச மாட்டீங்களா? நிச்சயமாக பேசுகிறேன். இல்லை கே பேசலையே. போதை மருந்து என்ன நடக்குது ஸ்கூலில் காலேஜில் எங்கே பார்த்தாலும் போதை மருந்து. இன்றைக்கி டெஃபமேஷன் சூட்டு போடுறான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை மேலே. உங்களுக்கு துப்பு இல்லாத அடக்குவதற்கு அதை அது கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து டெஃபமேஷன் சூட்டு போடுவீங்க. ஆக்சுவலி இந்த குடி மது போதை இந்த எலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது சார். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த இங்கே மட்டும் கேட்குறீங்க? அதான் இங்கே மட்டும் நான் சொல்லலை. எங்கே நடந்தாலுமே அந்த தப்பு தப்பான விஷயம் தான். நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம இது கேட்கலைங்க. நீங்கள் இவங்க தான் வந்து குஜராத்தில் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் கேட்குறேன். நான் சொல்கிறேன் இங்கே நடக்குது சரி பண்ணா ஆ அங்கே இல்லையா? என்ன எல்லா இடத்துலையுமே சரி பண்ணி சார் நான் எனக்கு அதை பற்றி அவங்க கவலைப்பட்டுங்க. நான் என் மாநிலத்தை பற்றி முதல்ல கவலைப்படுறேன்ற. நான் நீங்கள் எவேடு பண்ணுறீங்க அங்கே இல்லையா? மது ஓ மது பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இல்லையா? நான் கேட்கறதையா நீ என்ன பண்ண சொல்லு? தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா, யூபியில் நடக்கலையா அப்படின்னு அப்படி கேட்காது. என்ன கேட்கறேன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த இஷ்யூ இருக்கு. பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணுறேன். இது என்ன இஷ்யூனா, இது டெல்லியில் ஒரு கன்சைன்மெண்ட் பிடிபடுது பசாய் தாரா பொருள். ஓகே, போதைப் பொருள் எங்கேருந்து வந்துச்சு? ஜாஃபர் சாதிக் மூலிமா இதுவானது. எங்கேருந்து? சென்னையில். தமிழ்நாட்டிலேருந்து. சரி. குஜராத்தில் ஒரு போதைப் பொருளை பெரிய ஒரு இது பிடிக்கிறாங்க. முதுரா போர்ட்டில். எங்கேருந்து வந்துச்சு அது? வெளிநாட்டிலேருந்து வந்து. எங்கே போகிறதுக்காக வந்துச்சு? எங்கே போகிறது? தமிழ்நாட்டுக்கு. அதான் பிடிச்சாங்களே தமிழ்நாட்டிலேருந்து படகு வருது, அந்த படகையே பிடிச்சாங்களே. ஓகே சார். ஆனால் இப்போ எல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ ஹப்பு மெய் சார், அதையெல்லாம் அதெல்லாம் கவனிக்கிறதுனால தான் சார் பிடிக்கிறாங்க. அப்புறம் அங்கெல்லாம் வந்து சார் நீ நான் தான் கேட்குறேன் அங்கே பிடிச்சாங்கல்ல, நீ ஏன் இங்கே பிடிக்கலன்னு கேட்குறேன். இவ்வளோ தான் விஷயம். நான் வேறு எதுவுமே கேட்குறேன். அங்கே பிடிச்சிட்டாங்கயா, நீ ஏன் அங்கே பிடிக்கல? அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. பாட்டுக்கில் வந்து முதல் குடும்பம் அவங்க அந்த படத்தில் படம் எடுத்தால் பாடல் வெளியிட்டு விடாமல் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க.
அப்புறமா அதை போய் டெலீட் பண்ணுறீங்க ஒரு அமைச்சர், அதை தான் தப்புன்றோம். வேறு ஒன்றும் நம்ம சொல்லியே, நான் என்ன திமுகவில் இருக்கிற எல்லாரும் வந்து போதைப் பொருள் கடத்துகிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையே? போதைப் பொருள் கடத்துபவர்கள் திமுகவில் எப்படிதான் இருக்கிறான், நீ ஏன்டா நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்குறோம். இந்த அரசு ஏன் அதிகாரம் அந்த அந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? நுண்ணறிவு பிரிவு என்ன செய்தது? தோல்வி அடைந்ததா இல்லையான்றது தான் கேள்வி. ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து ராமநாதபுரத்துலேயும் திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் சேலத்துலேயும் பெரிய பெரிய இது பிடிக்கும்போது ஏன் தமிழ்நாடு காவல்துறையிலே போதை பொருள் தடுப்பு பிரிவு இருக்குதே, ஏன் அது செயல்படலன்றது தான் கேள்வி. இதுக்கு தான் பதில் இல்லை. அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா, அங்கே இல்லையா, இந்த வைகோ மாதிரிலாம் பேசக்கூடாது. ஜப்பானை பார், ஸ்கூலுங்களில் காலேஜுங்களில் போதைப் பொருள் விற்கிறாங்களா இல்லையா? போயிட்டு சார், நடந்துட்டு சார். ஏன் பயப்படுறீங்க? சத்தமாக சொல்லுங்க. நடந்துட்டு தான் சார். அப்புறமா டெய்லி பேப்பரில் பார்க்குறேன் நான், நீங்களும் சொல்கிறோம் டெய்லி பேப்பரில் வந்துருக்கு. அப்புறமா இது அதிகமாகி இருக்கிறதா இல்லையான்றது தான் கேள்வி. அப்போ உங்கள் நிர்வாகம் என்ன செய்யுதுன்றது தான் கேள்வி. நான் வந்து இதுக்கு முன்னால் தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்ல, நான் சொல்ல எங்கேயும் எங்கேயுமே குடி இல்லை நான் சொல்ல. மது எல்லா இடத்துலையும் இருக்குது, அதான் இங்கே கேட்குறாங்க. ஆ, பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான படுகொலைகள் மது போதையினால் நடக்குதா இல்லையா? நடந்துடா சார். அவ்வளோதான், மற்றது பேசாதீங்க. இங்கே ஏன் அதை உன்னால் தடுக்க முடியல சொல்கிறீங்கல்ல? இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அது சாராயத்தினால் தான் சொன்னாங்களா இல்லையா? கனிமொழி பிளக்கார்டு பிடிச்சாரு மே மாதம் 7ஆம் தேதி 2020 ஸ்டாலின் பிளக்கார்டு பிடிச்சிட்டு வீட்டு வாசலில் நின்றுலாம் என்னெல்லாம் சொன்னார்? நிரப்பாதே நிரப்பாதே, சாராயத்தை விட்டு கஜானாவை நிரப்பாதே சொன்னாரா இல்லையா? இப்போ சாராயத்தை விற்று நீங்கள் 50,000 கோடி நிரப்புறேன்னு ஏன் சொல்கிறீங்க? அதான் கேள்வி கேட்குறோம். அதான் சார் கேள்வி கேட்குறோம். வதைக்காதே வதைக்காதே, பொதுமக்களை வதைக்காதே. ஏன் இப்போ வதைக்கிறீங்க நீங்கள்? அவர் தானே சொன்னார் மே 7, 2020 நீங்கள் சொன்ன கோஷம்லாம் நான் எழுதி போட்டிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், ஃபேராக இருக்கணும். ஒரு அரசாங்கம் என்பது யார் தவறு செய்தாலும் தண்டிக்க வேண்டும் சார். தவறு நடந்துட்டு தான் சார் இருக்கும், தண்டிக்கிறது அந்த தண்டிப்பு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோய் இன்ட்ரியில் ஒரு சாலையில் 100 பேர் வராங்க போகிறாங்க. ஒரு 4 நாள் போலீஸ் அங்கேருந்து ஃபைன் போட்டுக்கிட்டே வந்துச்சுங்களா குறையும் நிச்சயம். பிரச்சனை என்ன, அந்த ஃபைன் போடுறதில்ல, அதுக்கு பதிலாக காசு வாங்கிடுறாங்கன்னு வச்சுங்க, இல்லை போகவே இல்லைன்னு வச்சுங்க, அதிகரிக்கும். 4 பேர் மேல்மருவத்தூரில் நேற்று முந்தினம் இதில் படிக்கட்டில் பயணம் செய்யும்போது ஒரு கண்டெய்னரை போய் எடுக்குது. 4 பசங்க சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, காலேஜ் பசங்க இறந்துட்டாங்க. காரணம் என்ன? போதுமான அளவு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை. அது காரணம் யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறமா அதை கேட்டால் நீங்கள் வந்து நான் அது படுகொலைகள்னு சொல்லுவேன். அது கொலை தானே இது. ஒரு பஸ்ஸில் நீங்கள் போய் எந்த பஸ்ஸில் வேணால் பாருங்கள், பஸ்ஸில் எழுதியிருக்கோம் இவ்வளோ பேர் உட்கார்ந்து பயணம் செய்யலாம், இவ்வளோ பேர் நின்று பயணம் செய்யலாம். அப்போ உங்களுடைய நான் நீங்கள் ஒரு பஸ்ஸில் 60 பேர் போகலாம்னா 61 பேர் இருந்தால் கூட போய் கேட்கணுமா வேணாமா? போக்குவரத்து துறை அதிகாரி ஏம்பா 60 பேர் தான் போகணும், ஒரு ஆள் இறங்கு, 4 நாள் செஞ்சு பாருங்கள். இன்னும் நம்ம அவ்வளோ அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வரல சார், அவ்வளோ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது சார். நான் கேட்பது அதெல்லாம் உங்கள் ப்ராப்ளம். சட்டம் என்ன சொல்லுது நீங்கள் பாருங்கள் சார். இல்லை நான் இது எல்லாம் சட்டம் என்னங்க சொல்லுது, இதுவும் 60 பேருக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் வந்து 60 பேருக்கு மேலே போகாத உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் பேருந்து கொடுக்க வழங்க முடியலன்னு சொன்னால் அதுவும் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு தானே இல்லையா? பொறுப்பா இல்லையா? நிச்சயமான விஷயம் சார். படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது சார். படிக்கட்டில் பயணம், நொடியில் மரணம். படியில் பயணம் சின்ன வயசுலேருந்து நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ வந்திருக்குது? நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிஜேபியை சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணி
படிக்கட்டில் பயணம் செஞ்சவங்களாம் அடிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இன்னும் கேஸ் போட்டு நினைஞ்சிருந்தாங்க அந்த கோர்ட்டுக்கு. சரி இப்போ ஆல்மோஸ்ட் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஒரு ஒரு ரூட்டில் பஸ்ஸு கொடுக்கறது கூட துப்பு இல்லை, என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? அதான் கேட்குறேன், நாலு உயிர் போயிடுச்சு. கேள்வியை நம்ம அப்படி வச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அவனு சொல்லணும், மத்திய அரசு எனக்கு நிதி தர தெரியல, என்ன நிதி தரல பொய்ன்ற, நான் என்ன நிதி தரல? அப்போ நீங்கள் மத்திய அரசு ஒப்படைச்சிட்டு போயிருங்க, உங்களால் முடியலண்ணா. 50,000 கோடி சாராய வித்து வருமானம் ஈட்ட முடியுதுல்ல, ஏன் மற்றதில் தொழில்துறையில் உங்களால் வருமானம் ஈட்ட முடியல? சரி சார், மற்ற நாங்கள் கட்டுற வரியிலேருந்து எனக்கு வரி கம்மியாக வருதுன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதான் இல்லைன்னா தெளிவுபடுத்தியாச்சு. அப்புறமா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்பயுமே திருப்பி இவர் தங்கம் தனரசு நீங்கள் 1 ரூபாய்க்கு 29 காசு தானே சொல்கிறீங்க, எத்தனை முறை அதை சொல்கிறது? ஆனால் உத்தரப்பிரதேச கட்டுற வரி இல்லை. அதாங்க, நீங்கள் இங்கே உண்டாய் கார் வைக்கிறீங்க, எங்கேருந்து? ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து. தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில். கரெக்டாக, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆள் வாங்குறான், தமிழ்நாடு உற்பத்தி மாநிலம், கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? ஒரு உற்பத்தி மாநிலன்றது எப்படி ஆகும்? உற்பத்தி மாநிலம்னு ஏன் பேர் வருது? அங்கே தொழில்துறை ஏன் தொழில்துறை அங்கே முன்னேறுது? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ன ஃபெசிலிட்டி இருக்குது? இடம் கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம், கரண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம், ரோட் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், மேன் பவர் சப்ளை பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒன்று, கடல் இருக்குது சார், போர்ட்டு சார். இல்லை சார், புரியுது, போர்ட்டு போர்ட்டு தான் மிக முக்கியம். நீங்கள் நல்லா பாருங்கள், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதெல்லாம் பெரிய மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், காரணம்னா லிங்க்கு. ஆந்திரா ஏன் இல்லைன்னா அதிகமான இயற்கை பேரிடர்கள் வர்றதுனால பிரச்சனை. ஒடிசாவில் முன்னாடி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு கிடையாது, ஆனால் இப்போது கடந்த ஒரு 10-15 வருடங்களாக நான் உண்மையிலே இவரை நான் பாராட்டுவேன், நவீன் பட்நாயக். ஏன் அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் வந்தால் ஒரு உயிர் கூட அங்கே போகிறதில்லை. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அதிகரிச்சிருக்கு, இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கு எந்த வேலையும் பார்க்காத, ஐயோ எனக்கு நிதி வரலையே, ஐயோ நிதி வரலையே. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு தான் இருக்குது, மற்றெல்லாம் எங்கே வந்துருக்கு சொல்லுங்கள். சரி, இப்போ கூட ரீசெண்டாக நேற்று டாடா வந்து பார்த்தீங்கன்னா 6,000 2022 மே சரியா ஆக்மின்னு ஒரு கம்பெனி நிறுவனம் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க சார், எங்கே போச்சு சொல்லுங்கள், எங்கே போச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் வச்சுக்கிட்டுலாம் பேசுனீங்கன்னா சினிமா தான் அது. ஆக்மி என்ன ஆச்சு? 65,000 கோடி இப்போ என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒடிசா ஒடிசா ஃபர்னிச்சர் பார்க்கணும்னு தரணாங்க, இப்போ எங்கே இருப்பாங்க? 3 வருஷம் ஆச்சு திமுக வந்த புதுசில். இப்போது 1 வாரம் முன்னால் வடசென்னை அழகு 3 முதலமைச்சர் திறந்தார்னு படிச்சிங்களா? 800 மெகாவாட்டு டெய்லி வரும், நாங்களே போய் டெய்லி வருதுன்னு போய் பாருங்கள், போய் பாருங்களேன், டெய்லி வருதா? அவங்க சொன்னதான் சார். ஆ, அப்புறமா அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் உங்களுக்கு வேத வாக்கு. என்னங்க இது, நான் சொல்கிறேன் வரலன்னு யாரும் நீங்கள் வந்து போய் சொல்லி நீங்கள் வந்து ஏமாற்ற? ரெண்டு பேரும் பரஸ்பரம் திமுகவும் பாஜகவும் நான் சொல்கிறேன், நான் கேட்குறதில்ல, நீங்கள் பதில் சொல்லுங்கள். பாஜக இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீண்ட தேசிய நெடுஞ்சாலைகள் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தேசிய நெடுஞ்சாலைகளும் நீளம் தமிழ்நாட்டில். கிராம சாலைகள் திட்டம் சார், அப்படியே நம்ம எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஊரில் இருந்தது சார். நான் சொல்கிறேன் சார், ஓகே சொல்லுங்கள். நீங்கள் மாநிலம் மத்தியில் பிரிக்கும் போது தான் நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி அதுக்குள்ளே போவானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனால் தான் உங்களுக்கு பாவம் கோவம் வருது. விவசாயம் அதுவும் யார், வாஜ்பாய் யார் சொல்லுவாங்க? அதுக்கப்புறமா அது டெவலப் பண்ணிருக்கிறோம், எவ்வளோ டெவலப் பண்ணிருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணிருக்கிறோம்? பாதி நெடுஞ்சாலைகளை எங்களால் முடியல, நீங்களே செய்யுங்கன்னு தானே சொல்கிறாங்க அரசாங்கம், மாநில அரசு. எங்களுக்கு வேணாம், நீங்களே செஞ்சுங்க, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களால போட முடியல, பணம் இல்லை, எங்களுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க புதுசாலாம் அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் டிசைன்லாம் கொண்டு வராதிங்க, அவங்களால பணம் எல்லாம் போட முடியல, எங்களுதான் சிம்பிள். பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலாம், நம்ம நாட்டுக்கு தான் செய்கிறோம், நம்ம மாநிலத்துக்கு தான் செய்கிறோம், தவறு ஒன்றும் இல்லை. மெடிக்கல் காலேஜஸ் 11 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அது யாரெல்லாம் யார் ஃபண்டு கொடுக்குது? பாலி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது.
அங்கே ஓப்பன் பண்ணுறாங்களே, இங்கே ஓப்பன் பண்ணுறாங்களே அப்படின்றாங்க. மெடிக்கல் காலேஜஸ்னுடைய அந்த சீட்டை யார் இன்க்ரீஸ் பண்ணுறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் பர்மிஷன் கொடுக்கணும் சார். பண்ணுதா? எங்கே பண்ணுறாங்களோ ஈக்குவலாக அப்படியே டபுளாக இருக்குது தமிழ்நாட்டில். அது புரிஞ்சுங்க. விவசாயிகள் உங்களுக்கு தெரியுமா, விவசாயிகளுடைய இந்த காப்பீடு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலம் நம்பர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஆந்திரா தான் சார். தமிழ்நாடு. அந்த திட்டம் உங்களுக்கு தெரியாதா? பட்டியல் எடுங்கன்றாங்க, பட்டியலில் கொண்டு போய் கொடுங்க சிஎம்க்கு. விவசாயிகள் கௌரவ நிதி எத்தனை லட்சம் பேர் 6000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் வாங்குறாங்க தெரியுமா? அந்த 6000 ரூபான்றது 10 மாட்டேன் நான் சொல்கிறது கேளுங்க. திட்டமாக இல்லையா அது? திட்டம்னா சார் அது எதுக்கு சார்? அந்த 6000 ரூபாய் கூட இல்லாத 1000 ரூபாய் போதுமா? அப்படி பார்த்தா 1000 ரூபாய்னா வருஷத்துக்கு 12000 ரூபாய் வந்துருது. நான் சொல்கிறேன் போதுமா? 1000 ரூபாய் பத்தாது. இல்லைங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அப்போது அது இல்லை, இது வந்து அந்த விதை நெல் வாங்குவது விதையெல்லாம் வாங்குறதுக்காக கொடுக்குறக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு கூட கடன் வாங்குறாங்கன்றதுனால அது வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் விவசாயிகள் கௌரவ நிதி. அது யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட குறைந்த நிலம் வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்குறோம், ஏழை விவசாயிகள்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், ஆவாஸ் யோஜனா திட்டம். அதே மாதிரி காப்பீடு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம். சார் காப்பீடு திட்டம் வீடு திட்டம்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த விஷயம் தான் சார். இது உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையே என்ன தெரியுமா? அப்போ அதுக்கு முன்னாலும் ஃபண்ட் இல்லைல்ல? இல்லை சார் பண்ணிட்டு தான். நான் கேட்குறேன், அதுக்கு முன்னால் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னால் மத்திய அரசு பணமே கொடுக்கல, கரெக்டாக? ஏன்னா திட்டமே இல்லையே, மாநில அரசு திட்டம் தானே. இப்போ மத்திய அரசு திட்டம் வந்துருச்சு இல்லை, பணம் இப்போ யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசும் கொடுக்குறாங்க, மாநில அரசும் கொடுக்குறாங்களா? அப்போ முன்னால் மத்திய அரசு கொடுத்துச்சா? இல்லை சார். அப்புறமா நீங்கள் இப்போ பணமே கொடுக்கல? நீங்கள் இல்லை சார். நான் என்ன சொல்ல வரேன், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் மாநில அரசு நான் கேட்கலங்க, நான் கேட்கல, நான் அதை மறுக்கவே இல்லை சார். அப்புறமா ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது சார். அப்படி பார்த்தா மாநில அரசோட வரி எல்லாம் இருக்கு, மத்திய அரசுக்கு பெருசா ரெவன்யூ சார். நீங்க ஏதோ நீங்க அந்த 1 ரூபாய் 29 சொன்னீங்களா, அதை விட்டேன். ஏன் தொழில் மாநிலமாக இருக்குதுன்னா, நம்முடைய இயற்கை வளம், கனெக்டிவிட்டி பிட்வீன் தி போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, கரெக்டா? இங்கே ஒரு உண்டாய் கார் விற்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆள் வாங்குகிறான் 10 லட்சம் ரூபா வண்டி, அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ? இப்போ 2 லட்சம். ஒரு 2 லட்சம் ரூபா ஆச்சு. அந்த 2 லட்சம் ரூபா உண்டை கொடுக்குதா உத்தரப்பிரதேச ஆள் கொடுக்குறாரு? உத்தரப்பிரதேச ஆள் தான் சார். யார் கொடுக்குறாரு 2 லட்சம் ரூபா வரி? ஸ்டேட்டுக்கும் கொடுப்பார், சென்ட்ரலுக்கும் கொடுப்பார். வரி யார் யாருக்கு கொடுக்குறாங்க? அரசு. அரசு கொடுக்கும். சரி, இப்போது உத்தரப்பிரதேசம் மாநில, உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் இல்லை, அது ஒரு 70% விவசாயத்தை சார்ந்த. இப்போ விவசாயம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அதே 10 லட்சம் ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குறேன், இல்லை ஏதோ கோதுமை வாங்குறேன், நான் எவ்வளோ வரி கட்டுறேன்? எவ்வளோ வரி கட்டுறேன்? வரி கம்மி தானே சார். வரியே இல்லை. ஏன் சார் இப்போ தான் 25 கிலோக்கு மேலே வரி போட்டு? அது வந்து வாங்கும்போது, இது விற்கும்போது வரி இல்லை. நான் பேசுவது வரி. ஓகே, விற்கும்போது நான் வரி கட்டல, ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ப்ரொடியூஸ், உணவுப் பொருள், புரியுதா? இப்போ அதுக்கு நம்ம வரி கட்டுன்னு சொன்னால் வரி கட்ட முடியுமா? முடியாது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். அந்த மாநிலத்தில் இதனால் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே பெர் கேபிட்டா இன்கம் குறைவு 50,000 அதில் 60,000 தனிநபர் 1 ரூபாய், இங்கே அது மாதிரி 3 மடங்கு. ஏன்? இது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, வசதி வாய்ப்புகள் இங்கு தாராளம் ஏராளம். அது எல்லோரும் போய் சேரலன்றது தானே சார் பிரச்சனையாக இருக்குது? இப்போ பெர் கேபிட்டா இன்கம் இல்லை, நீங்கள் எல்லோரும் போய் சேரலன்னு சொல்ல முடியாது சார். யார் அதிகமாக உழைக்கிறாங்க, யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களாம் அதுதான் சார் வந்து பொருளாதாரம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து புரியுது சார் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தெல்லாம் இங்கே வந்து பேசவே கூடாது, ஏன்னா இது வந்து மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட் எக்கானமி அது சார். ஆனால் இளைஞர்களோட வேலை வாய்ப்பும் இளைஞர்களோட உழைப்பும் சார், இங்கே அப்படிலாம் அந்த சுரண்டல் கிரண்டல்லாம் கம்யூனிஸ்ட் வார்த்தைகள், அதெல்லாம் தப்பு. அது என்ன நான் சொல்கிறது கேளுங்க, இளைஞருடைய வேலை வாய்ப்பு ஏன் பாதிக்கப்படுது? நீங்கள் 100 பேருக்கு சிவில் இன்ஜினியரிங் வேலை இருக்குதுன்னா, 1000 சிவில் இன்ஜினியர் உருவாக்கிட்டீங்க, வேலை வாய்ப்பு அதனால தான் பாதிக்கப்படுது.
இல்லை நம்ம இருக்க முடியுமா? நீங்கள் படிக்க வைக்கிறதுனாலேயே 1000 கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து இப்போ 1000 பேர் வராங்க வெளியே, ஒரு வருஷத்துக்கு 100,000 பேர் வராங்கன்னா அந்த 100,000 பேருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு 100,000 இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன செய்யணும்? என்ன வேலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்பு வைக்கணுமா வேணாமா? நீங்கள் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக வேலை வாய்ப்பு உருவாக்குவீங்க? அது முடியாது. வேலை வாய்ப்புக்கு ஏற்ற படிப்பு இதை யார் பிளான் பண்ணும்? அரசாங்கம் பிளான் பண்ணும். அதனால தான் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்குதா இப்போ? ஏன் இல்லை வேலை வாய்ப்பு இல்லைன்னு? அப்போ பிரச்சனை என்ன? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொருளை, நீங்கள் ஒரு ஊரில் வந்து 100 பேர் இருக்கிறாங்க, 10 கிலோ அரிசி ஒவ்வொருத்தருக்குன்னா எவ்வளோ அரிசி? 100 பேருக்கு 10 கிலோ அரிசினா 1000 கிலோ அரிசி. 1000 கிலோ நான் வந்து ஒரு 10,000 கிலோ அரிசி எங்கள் இஷ்டம் வந்துடுறேன், என்ன ஆகும் மீதி? அதான் இது. ஆனால் இந்த 10 வருஷம் மோடி என்ன பண்ணார் வேலை வாய்ப்புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ரொம்ப சிம்பிள் சார், கட்டமைப்பு சார். சார் இந்த நாட்டில் 11 கோடி குடும்பங்களுக்கு மட்டும்தான் கேஸ் இணைப்பு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன வயசு? 26 சார். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு 45 நாள்லேருந்து உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கும், கரெக்டாக? ஆனால் நாங்களாம் மண்ணெண்ணெய் அடுப்பில் கூட பார்த்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னால் கூட மண்ணெண்ணெய் அடுப்பு பார்த்துருக்குறாங்க, கறி அடுப்பு ஊதுவாங்க கிராமங்களில் பார்த்துருக்குறோம். இன்னுமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லுங்கள். நான் கேட்குறது நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க. 11 கோடி குடும்பங்கள், அதாவது 44 கோடி பேருக்கு மட்டும்தான் கேஸ் மூலமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா இன்றைக்கி எவ்வளோ ஆகுது தெரியுமா உங்களுக்கு? 25 கோடி குடும்பங்கள். சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2014 வரையிலும் 11 கோடி குடும்பங்கள், 10 வருடங்களில் 25 கோடி குடும்பங்கள்லாம் 100 கோடி பேர் இன்றைக்கி அதில் இருக்கிறாங்க. இஸ் இட் நாட் அன் அச்சீவ்மெண்ட்? விஷயம் என்ன தெரியுமா? கேஸ் இணைப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, அதனுடைய நெட்ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை அது. அந்த நெட்ஒர்க்குன்றது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் சென்னைக்கு எப்போ வந்தீங்க? 24 வயசு உங்களுக்கு? 26 வயசு 26. சென்னைக்கு எப்போ வந்தீங்க? நான் சென்னைக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. 2014 சரி, உங்கள் ஊரில் இருந்து ஒரு உங்களுக்கு அரக்கோணத்தை வச்சு பேசுவோம். 2014 அரக்கோணத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு இல்லை 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்குங்க, காசு கொடுத்தானே வாங்கினீங்க. இப்போ போய் வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? கேஷ் கொடுக்குறீங்களா? கூகுள் பே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலும் கொடுத்துறீங்க. கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களா நீங்கள்? இல்லை சார். தொழில்நுட்பம் சார், தொழில்நுட்பம் வளர்ச்சி எல்லாமே ரீச் தான். இதே ஆதாரம் அப்பயும் இருந்துச்சு, எஃபெக்டிவாக செய்யலை, புரிஞ்சுக்கங்க சார். சார் இதே பேங்க் அப்பயும் இருந்துச்சு, செய்யலை சார். ஜன்தன் ஆதார் மொபைல். நீங்கள் மனசு வரணும் சார், செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்துகிறோன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஏ கவர்மெண்ட் இஸ் தேர் நாட் டு டூ பிஸ்னஸ், இட் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் டு டூ பிஸ்னஸ். அதான் மோடி சொன்னார், புரிஞ்சுங்க. எப்படி அதை நீங்கள் சரிவர கொண்டு போகிறீங்கன்றது தான் விஷயம். என்ன நீங்கள் அப்படியே அப்போ இருந்துச்சு, இதெல்லாம் வேணாம். ஆதார் சார், ஆதாரை எப்படி யூஸ் பண்ணோம்? நீங்கள் தானே ஆதார் மோசம்னு சொன்னீங்க. ஆமாம், நம்ம தான் சொன்னோம். நான் இல்லைன்னு சொல்லலை, மோசம் சரி. நான் மட்டும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஆதாருக்கு வந்து புலி இப்போ பூனைக்கும் நாய்க்கும் சேருக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுத்தாங்கன்னா அதை சரி பண்ணோமா இல்லையா? ஒரு சில மால் பேக்கர்ஸ் இருந்துச்சு, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை செயல்படுத்தின விதம். இன்றைக்கி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தெரியுமா உங்களுக்கு? 88 கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் இன்டர்நெட் இன்றைக்கி தேதியில் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? 16 கோடி பேர் கூட இல்லை 2014. அப்போ இருந்த மொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்யூட்டர்ஸ் சார், எப்படி சார் வரலாம்? அதுக்கு பணம் வேணும் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க சார். நீங்கள் எது செஞ்சாலும் காசு வேணும். எங்கேருந்து வந்துச்சு, யார் திட்டமிட்டது, எப்படி திட்டமிட்டது, ரொட்டேஷன் எப்படி வரும்? இது என்ன, நீங்கள் வந்து காதி கிராமோத்யோக் பவன் காதி கிராமோத்யோக் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே அழுது வடிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கோம். போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது ஒரு ஒரு காதி கிராமத்தையும் போகணும். காரணம் என்ன? ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் பெரிய பெரிய திட்டம் அது. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒன் வில்லேஜ் ஒன் ப்ராடக்ட். ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் கிராமத்தில் வீட்டில் செய்கிற அந்த அதை வந்து நம்ம பிராண்டாக விற்று இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு வாழ்வாதாரம் எப்படி சிரிச்சிருக்கு தெரியுமா? டெஃபினட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பல இடத்துல ஜிஐ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பா, இந்தியா முழுக்க எத்தனை மெடிக்கல் காலேஜஸ்,
டபுள் ஆயிருக்குது. இந்தியா முழுக்க ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிருக்குது. ஏர்போர்ட்ஸ் இருக்கு, ஏரோப்ளைன்ஸ் இல்லை சார். கனெக்டிவிட்டி சார் அப்படி இல்லைம்மா, நீங்க அப்படி பார்க்க கூடாது, முடியாது. கனெக்டிவிட்டி புரிஞ்சுக்குங்க. இல்லை கனெக்டிவிட்டின்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். என்ன நாம் என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு பின்னால் இருந்த யூபி மேலே வந்துக்கிட்டே இருக்கு. மகாராஷ்டிரா எவ்வளவு அரசியல் குழப்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மகாராஷ்டிரா இன்னைக்கு டாப்பில் இருக்குது. நிதி முதலீடு எவ்வளோ வருதுன்னு போய் பாருங்கள். நான் ட்விட்டரில் கூட போட்டிருக்கிறேன், நான் பாருங்கள். நம்மக்கிட்ட 5% இருக்கிறோம், மகாராஷ்டிரா 26% இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகா டெவலப் ஆகினு இருக்குது நிறையா, குஜராத் பயங்கர டெவலப்மெண்ட்டில் இருக்குது எக்ஸ்போர்ட்லலாம். என்ன காரணம், திட்டமிடுதல் செயல்படுத்துதல். அங்கே யாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு சொல்ல. இங்கே நீங்கள் 22 பேர் சொல்கிறீங்களே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஒரு கடந்த ஒரு 20 வருடங்களில் 22,000 பேருக்கு மேலே செத்து போயிருப்பாங்க டாஸ்மாக் மது குடித்து, அதனால் படுகொலையில். பேப்பர் எடுத்து பாருங்க, நான் சொல்ல. பேப்பரில் கூட சும்மா போட மாட்டாங்க, எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்கா தான் போடுவாங்க. மது போதையில் கள்ளசாராயம் இல்லை, கள்ளசாராயம் தாவு தனி. மது போதையில் தாயை வெட்டி கொன்ற மகன், இந்த மாதிரி நான் சொன்ன பாருங்க, செவுத்தில் அடித்து கொலை பண்ணுறாங்க. 4 மாத குழந்தைய போதையில், எந்த போதையில் மது போதையில், எந்த மது டாஸ்மாக. அப்புறமா அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை சார். அதை விட்டுட்டு 22 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை என்பது அவசரத்தில் எடுக்கிற முடிவு, நம்ம வருத்தப்படுறோம். அது வேற இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், வில் லிஸ்ட் எடுங்க, இன்றைக்கி கோர்ட்டு ஒத்துக்கல. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களும் ரெட்டப்பட எண்ணிக்கையில் இன்றைக்கி நீட்டு வந்து எழுதி வந்திருக்காங்களா இல்லையா? நீட்டு எழுதுறதோ பாஸ் பண்ணுறதோ சூசைட் பண்ணுறதோ இந்த விஷயத்துக்குலாம் நம்ம போவானா சார்? இப்போது ராஜஸ்தானில் அந்த கோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஏரியா. இப்போ நம்ம ஊரில் எப்படி மெட்ராஸ் அண்ணா நகர் எப்படி கோச்சிங் சென்டர்ஸாக ஃபுல்லாக நிரம்பி இருக்கோ, அதே மாதிரி கோட்டாவும் கோச்சிங் சென்டர்ஸாக நிரம்பி இருக்கு. இந்த கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல தரமான கல்வியை கொடுங்க. இன்றைக்கி தினமலர் காலில் படித்து பாருங்கள், ஒரு அரசு பள்ளிகளில் எப்படி ஃப்ராடு பண்ணுறாங்க, போலியாக மாணவர்கள் சேர்க்கை குறித்த விவரத்தை கொடுக்குறாங்க, தனியார் பள்ளியில் போய் அங்கேருந்து எடுத்து இங்கே எழுதுகிறாங்கன்னு போடுறாங்க. அரசு பள்ளிகளில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அரசு பள்ளிகளில் என்ஜிஓலேருந்து கூட்டிகிட்டு போய் கிளாஸ் எடுக்கிறாங்க சார். தேவையாது, செய்யலாமா? செய்யலாமா? ஆசிரியர் பணியாளர்கள் என்ஜிஓலேருந்து கூட்டிகிட்டு போய் அரசு பள்ளிகளில் 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் அவங்க யாரும் பிஎட்லாம் படிக்கல சார். என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வேணாம் சார். இது இதே தான், இந்த மாதிரியே நீங்கள் வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தான் முட்டு கொடுத்தேன் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், இட் இஸ் யுவர் டியூட்டி, தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையில் ஜெகத்தை நீ எடுத்துக்குவோம். நீ ஓராசிரியர் பள்ளியாக இருந்தாலும் இப்போ டெவலப் பண்ணு, இன்னொரு 10 பேர் போடுங்க. அது என்ன ஓராசிரியர் பள்ளி, அதை 4 ஆசிரியர் பள்ளியாக மாற்றுங்க. இன்னும் ஆளுங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு, பசங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு பாருங்கள். ஏன் உங்களால் பசங்களை உள்ளே கொண்டு வர முடியல? ஏன் எல்லோரும் தனியார் நோக்கி வரான்னு? நீங்கள் செஞ்ச தவறு, இந்த மாடல் திராவிட மாடல் என்ன செஞ்சிச்சு, அரசு பள்ளிகளை ஒழித்து என்ன பண்ணாங்க, தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கல்வி கொள்ளையர்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா, தனியார் பள்ளிகள் பூரா அவங்க வச்சுக்கிட்டு ஃபீஸ் அதிகம் வாங்குறாங்க. ஆனால் அங்கே படிக்கிற பசங்கள்லாம் நல்லா ஷூ போட்டுக்கிட்டு நல்லா டிப்டாப்பாக போயிட்டு வராங்கன்னு மக்களும் போய் அங்கே தான் போய் விடுறாங்க. நீ என்ன பண்ண என்ன கேட்கலாம், நான் சாதாரண பள்ளி தான் படித்தேன், அரசு உதவி பெறும் பள்ளி தான் நான் படித்தேன். அதனால் ஏதோ சும்மா தான் நான் பேசலை சார், நானுமே அதெல்லாம் பார்த்து சார் நான் சொல்கிறேன். இப்படி லஞ்சம் ஊழல் முறைகேடு எதை எடுத்தாலும் கல்வியில் இவ்வளோ முறைகேட்டிருக்கு சார். இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கப்ப சாதாரண ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனும் சிபிஎஸ்சி பிஎஸ்பி பிஎஸ்பிஓஏ இந்த மாதிரி ஒரு பெரிய பள்ளியில் படிக்கிற மாணவன் ஒரே சமயத்தில் ஒத்துக்கிறீங்க? இல்லை நான் அதை தான் கேட்குறேன், இந்த ஒரு ஒத்துக்கிறீங்க கல்வியில் இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ ஒத்துக்கிறேன் சார். நான் நீங்கள் என்ன ஏற்றத்தாழ்னு தமிழில் நீங்கள் இப்படி சொல்லிட்டு சிறப்பிடுவேன், நான் முரண்பாடு முரண்பாடுலாம் இல்லை, உங்கள் நீங்கள் கொடுக்குற கல்வி தரக்குறைவாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? தரக்குறைவாக இருக்கு. நீங்கள் இப்போ சொன்ன ஒரு 4 ஸ்கூல் பேர் சொன்னீங்க,
அவங்களுக்கு தரம் நல்லா இருக்குது. தரம் நல்லா இருக்குன்னா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க தானே. நல்ல பசங்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். எனக்கு இருக்கிற மூளை தான் சார் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்க, நீங்கள் நல்லா வந்துட்டீங்க அறிவாளியாக. எனக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல. நான் என்ன, நான் அரசு பள்ளியில் படித்தேன், இதான விஷயம். அரசு பள்ளியில் ஒரு சில பள்ளியெல்லாம் எனக்கு அதெல்லாம் வேணாம். சரி, அப்போ தனியார் பள்ளி எல்லாத்துலேயும் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தான் அப்படி சொல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் தான் எல்லா தனியார் பள்ளியுமே சொல்லலை சார். ஒரு சில பள்ளியுடைய இது என்ன, அங்கே படிக்கிறவங்களாம் வந்துடுறாங்க, இங்கே படிக்கிறவங்க வரலன்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களும் ஒரே ஸ்கேல் சார். காரணம் என்ன சார், காரணம் நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்காது தான் சார். தரக்குறைவான கல்வி சார். அதுக்கு தான் 2011 2016 வரலும் என்ன பண்ணாங்க, நேரம் கொடுத்தாங்கப்பா. தயவு செஞ்சு உங்கள் கல்வி தரத்தை உயர்த்திக்கிங்கப்பா, பசங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுங்கப்பா. சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் எதுவுமே காதல் வாங்க மாட்டீங்க, உயர்த்தாதே உயர்த்தாதே, எதையாவது ஒரு போராட்டம், நீட்டை கொண்டு வராதே கொண்டு வராதேன்னு. ஆனால் அவங்க வீட்டு பசங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் போய் படிப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களெல்லாம் கோச்சிங் கிளாஸ் அமைச்சு மேலே கொண்டு வருவீங்க. உண்மையா இல்லையா? நடக்கிற விஷயம் தான் சார். அப்புறமா என்ன, யார் மேலே தவறு? ஆட்சியாளர்கள் மீது தவறு. திராவிட மாடல்னு தம்பட்டு அடிச்சக்கூடாது. திராவிட மாடல் செய்தது தவறு சார். என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபி எல்லாருக்குமான மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றப்ப பிஜேபி இந்த மாதிரி முரண்பாடுகளை கலைஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்கேல் டெவலப் பேசுறீங்க. இது தான் சொல்றேன். இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வரோம். அதில் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் அமல்படுத்தணும். உனக்கு இது சட்டமே இல்லாது, அது கைட்லைன் தான். இங்கே நிறைய விஷயம் செய்கிறாங்க, வேற வழி கிடையாது. அப்படி தான் செய்கிறாங்க, வேற வழி கிடையாது. நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டி டீச்சர்ஸ் புதிய கல்விக் கொள்கையை வந்து எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ நான் இவ்வளோ நேரம் எதுவும் சொல்லியிருந்தேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இது வந்து இந்தியை புகுத்துறாங்க. எங்கடா இந்தியை புகுத்துறாங்க? இந்தி தான் புகுத்தலையே, அதான் அவங்க தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்களே. நவோதயா பள்ளி கோர்ட்டில் போய் கோர்ட்டில் கேட்டு தமிழ் உண்டு அப்படின்னு சொல்லியும் நீ நவோதயா பள்ளியை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏன் நவோதயா பள்ளியை கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கான பள்ளி, கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா மக்களும் நவோதயா ஸ்கூலில் கொண்டு வந்து போட்டுருவாங்க, நல்லா அறிவு வந்துடும், பசங்களுக்கு நல்லா படிப்பாங்க. அப்புறமா இங்கே கல்வி வியாபாரிகள் அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளியில் யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் எடுக்கிற ஆயுதம் என்ன, ஹிந்தி எதிர்ப்பு அல்லது ஹிந்தி திணிப்பு. கோர்ட்டில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இங்கே ஹிந்திலாம் சொல்லுங்க, இங்கே வந்து தாய்மொழி தாங்க கல்வி சொல்லியும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னா ஃப்ராடு, மோசடி, தமிழக மக்களை ஏமாற்றும் மோசடி வேலை. இப்படிதான் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ சார்.